العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. قنية الكمة دي بكمرية الله إن الذي يرغل سخودر سخودر. السلام عليكم ورحمة الله وبركاته. نام الله من دا سرند ولي كلمي نالين பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாகிய அந்த நாளின் கடைசி பகுதியில், அதுவும் அல்லாஹுவின் ஒரு இறை இல்லத்தில், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமான வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். இது அல்லாஹுடைய தனிப்பெரும் அருளாகவும் ஒரு பாக்கியமாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை அச்சம் படைத்தோர்களின் வசந்த காலம், அந்த புனித ரமலானுடைய மாதம் எங்களுடைய கண்ணெட்டும் தூரத்தில் எங்களை நோக்கி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய இவ்வேளையில், அந்த மாதத்தின் நறுமணங்களும் தென்றல் காற்றுகளும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறந்த காலப்பகுதியில், வருடத்தில் பெரும்பாலான பகுதியில் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் நாங்கள் இட்ட தவறுகளை ஈடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, நமக்கு ஏற்பட்ட சோம்பேறித்தனம், நம்மை ஆட்கொண்ட சோர்வு, நாம் செய்த குறைகள், இவைகள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து அந்த தவறுகளையெல்லாம் ஈடு செய்து, பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை பெற்று, இறை நெருக்கத்தையும் சுவனத்தின்பால் விரைவதற்கும் இறைவனின் மன்னிப்பையும் பெறுவதற்கான அரிய ஓர் வாய்ப்பை பெற காத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருடத்தின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ளங்கள் வறண்டு போனவர்கள் நாம், கண்கள் இறைவனின் அச்சத்தினால் கண்ணீரை கொட்டுவதற்கு மறந்து போனவர்கள் நாம், இறைவனின் பக்கம் கைகள் நீட்டப்பட்ட காலங்கள் தான் எப்பொழுது என்றே நினைக்கக்கூடிய நாம், சுயநலமாக எங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்த நாம், பிறநலம் பேண வேண்டிய ஒரு காலம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இறைவனின் அச்சத்தினால் கண்களிலே இருந்து கண்ணீரை கொட்ட செய்யக்கூடிய ஒரு அற்புத காலம் இங்கே எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவனின் பக்கம் எங்களுடைய தேவைகளை முன்வைத்து நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு காலம், வெகு வெகு வேகமாக தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிகளிலே இருந்து விரண்டோடிய நாம், அந்த இமாம் சுஜூதிலே இருந்து தலையை தூக்கினால் கோபப்படும் நிலைக்கு ஆளாகும் ஒரு பருவம் இது. தொழுகையை சுருக்கமாக முடித்துவிட்டால் இதோ இன்னும் பல நேரம் அந்த தொழுகையை நீடித்திருக்கலாமே என்று ஆசைப்படக்கூடிய ஒரு காலம்தான் அந்த வசந்த காலம், ரமலானுடைய மாதம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மாதத்தை அடையும் பாக்கியம் என்பது அது எங்களுக்கு ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தாலும், அதன் பாக்கியத்தை உண்மையாக உணரக்கூடியவர்கள் யாரென்றிருந்தால், சென்ற வருடம் எங்களுடன் நல்ல உடல் நலத்துடன் நல்லதொரு நிம்மதியான பாதுகாப்பான சூழலிலே நோன்பு நோற்றவர்கள், அவர்கள் இந்த உலகத்தின் பயணத்தை முடித்துவிட்டு மறுமையின் முதற்கட்ட அந்த வாழ்க்கை மன்னரை வாழ்க்கையை நோக்கி சென்று விட்டார்களே, அவர்களுக்குத்தான் இந்த ரமலானுடைய பெருமதி விளங்கும். சோர்களே, அவர்களுக்கு அவர்களில் யாருக்காவது ரமலானுடைய மாதத்திலே ஒரு மாதம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு சில மணி நேரங்களை கழிப்பதற்கு
அந்த இரவு நேரங்களிலோ அல்லது ஒரு நோன்பை நோட்பதற்கோ அவகாசம் கொடுக்கப்படும் என்றிருந்தால் அதுதான் அவர்களுக்கு அவர்கள் பெறக்கூடிய மறுமை வாழ்க்கையின் மிகப்பெரிய வாக்கியமாக கருதக்கூடியவர்கள் தான் அவர்கள். ஆகவே அந்த ரமலானை அடைவது என்பது ஏற்கனவே உள்ள பயான்களிலே கேட்டிருப்பீர்கள், முன்னோர்கள் 6 மாதங்களுக்கு முன்னால் ரமலானை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அதை அடைந்து சரிவர வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதற்கு பின்னால் எஞ்சியிருக்கும் 6 மாதங்களிலும் அந்த ரமலானிலே அவர்கள் சமர்ப்பித்த அந்த நற்கிரிகைகளுக்கு அல்லாஹுவின் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ் அதை அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் தான் முன்னோர்கள். அந்த தலைப்பிலும் மக்ரிபுக்கு பின்னால் முன்னோர்கள் ரமலான் முன்னோர்களும் ரமலானும் என்ற தலைப்பில் அருமையாக ஒரு பயானம் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்தந்த தலைப்புகளுக்குள்ளே நுழைவதற்கு நான் தயாரில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சோர்களே ரமலானுடைய சட்டங்களும் அதனுடைய ஒழுக்கங்களும் என்று. சட்டங்களும் ஒழுக்கங்களும் என்ற தலைப்பு கிடைத்த நேரத்திலே நான் நினைத்தேன் ஒரே ஒரு அம்சத்தை மாத்திரம் பேசினாலே இந்த தலைப்பு அதற்குரிய நேரத்தை என்னால் அடைந்து கொள்ளலாம் என. ஆனால் நிர்பந்தமாக இந்த இரண்டையும் இணைத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கின்றோம், நேரத்தில் ஏற்பட்ட சங்கடத்தின் காரணமாக. நான் நினைவில் வைத்திருந்ததே ரமலானும் ஸ்மார்ட் ஃபோன்களும் என்ற தலைப்பு தான் நமக்கு நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்துக்கு மிகவுமே பொருத்தமானது என்று நான் நினைத்தேன். இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அந்த தலைப்பிலே ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே தொட்டுக்காட்டலாம் என விரும்புகின்றேன். அதற்கு முன்னால் ரமலானுடைய சட்டங்களை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு நீண்ட தலைப்பு. ஃபிக்குடைய அறிஞர்கள் உலமாக்கள் அதை ஒரு பெரிய தலைப்பாக போட்டு அதிலே பல விரிவுரைகளை விளக்கங்களை எழுதியிருக்கின்றார்கள் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே. ஆனால் இந்த இடத்திலே நாம் மிகவுமே சுருக்கமாக நேரம் சுருங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக மிக சுருக்கமாக ஒரு ஒழுங்கின்படி அந்த ரமலானுடைய சட்டங்களை ஒரு ஒழுங்கு முறையாக இந்த இடத்திலே தொட்டு காட்டிக்கொண்டே இந்த தலைப்பை தொடரலாம் என நாங்கள் நினைக்கின்றோம். அதிலே முதலாவதாக சகோதரர்களே, இந்த மாதத்தை ஒரு மாதம் அடைவதாக இருந்தால் ரமலானுடைய மாதம் அதை ஊர்ஜிதப்படுத்துவதாக இருந்தால் அதற்கான 2 முறைகள் இருக்கின்றது, நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். ஒன்று வந்து ஷாபானுடைய மாதம், நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தின் 29வது இரவுலே உரிய முறையில் பிறைகாண்டு அதற்கான சாட்சி சொல்லப்பட்டு அந்த சாட்சி இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுநாள் தினம் நோன்புடைய நாளன்று பிரகடனப்படுத்தப்படுவது, இது ஒரு முறை. அப்படி இல்லாமல் போனால் அந்த 29வது இரவுலே பிறை தென்படக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை, அல்லது பிறை தென்பட்டதாக ஆங்காங்கே தகவல்கள் பரவப்படுகின்றது, அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஷாபானுடைய மாதம் 30ஆக பூர்த்தி செய்யப்பட வேண்டும், அதற்கு மறுநாளே இருந்து நோன்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதுதான் நபி வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமூ லிரூயதிஹி வஃப்திரூ லிரூயதிஹி வஇன் குப்பிய அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30. பல ரிவாயத்துகளிலே பல அறிவிப்புகளின் மூலமாக வந்திருக்கின்றது. நீங்கள் பிறையை கண்டு நோன்பை ஆரம்பியுங்கள், ரமதானுடைய நோன்பை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ரமதான் பிறையை பார்த்து நோன்பை ஆரம்பியுங்கள். அந்த நோன்பை நிறுத்தக்கூடிய நேரத்தில் ஷவ்வாலுடைய பிறையை பார்த்து நீங்கள் உங்களுடைய பிறநாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அந்த ரமலானுடைய பிறை அல்லது ஷாபானுடைய பிறை, ரமலானுடைய பிறையுடைய அந்த 30வது நாளுடைய பிறை அல்லது ஷாபானுடைய 30வது நாளின் பிறை உங்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அப்படி என்று சொன்னால் அந்த தலைப்பிறை உங்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மாதத்தை 30ஆக நீங்கள் பூர்த்தி படுத்திவிட்டு அதற்கு அடுத்த நாளை நீங்கள் உங்களுடைய அடுத்த மாதமாக பிரகடனப்படுத்தி கொள்ளுங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். சரி, இது முதலாவது விடயம். அடுத்தது வந்து அடுத்த சட்டம், இரண்டாவது அம்சம் வந்து இந்த நோன்புக்கான நியத். நியத்தை பொறுத்தவரையில் நாம் படித்திருக்கின்றோம், இன்னமல்ல அமாலு பின் நியாத், அனைத்து செயல்களும் எண்ணங்களை பொறுத்தது, எண்ணங்களுக்குரிய இடம் உள்ளமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு மனிதன் ரமலானுடைய பிறை தென்பட்டதாக தகவல் கிடைத்து நாளைய தினம் ரமலானுடைய 1வது நாளன்றே பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டால் அன்றைய இரவுலே இரவு நேரத்திலே நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவுலே யார் நியத்து வைக்கவில்லையோ அவனுக்கு நோன்பு இல்லை.
இரவுளே, யார் நியத்து வைக்கவில்லையோ அவனுக்கு நோன்பு இல்லை. ஆகவே இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், ரமலானுடைய தலைப்புறை கண்டதற்கு பிற்பாடு அன்றைய இரவுளே முழு மாதமும் நான் நோன்பு நோட்பேன் என்று உள்ளத்தினால் நினைத்து கொண்டு அதற்காக அவன் தயாராகிவிட்டான் என்று சொன்னால் அந்த ஒரு நியத்து போதுமானது. ஆகவே அதில் நிறைய மாறுபாடுகள், விதாத்தான காரியங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே கடைபிடிக்கப்படுகின்றது. நியத்து சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய முறை, அதை நாவினால் மொழியக்கூடிய முறை, இவைகளுக்கெல்லாம் இஸ்லாத்திலே எந்த அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது. ஆகவே நியத்தை ஒரு மனிதன் இரவுளை நினைத்து விட்டான் என்று சொன்னால், ரமதானுடைய முதலாவது இரவுளை நினைத்து விட்டான் என்று சொன்னால் அது ஒரு மாதத்துக்கும் போதியது. ஆனால் இடையிலே விடுபட்டால் மீண்டும் அந்த நியத்தை அவன் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் 10 நாள் நோன்பு பிடித்துக் கொண்டு போகின்றான், 11வது நாள் ஒரு பயணத்தின் காரணமாக நோயின் காரணமாக நோன்பு பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த நியத்தே முறிந்து விடுகின்றது. மீண்டும் 12வது நாளில் இருந்து நோன்பை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவன் நியத்தை மறுபடி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்திலே அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இந்த நிலை அடிக்கடி ஏற்படும். பெண்களுக்கு அந்த மாத விளக்கின் காரணமாக நோன்பு அதை இடைநிறுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை ஏற்பட்டால் பரிசுத்தமானதுக்கு பின்னால் மீண்டும் நோன்பை தொடரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த நியத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் தர்த்தீபாக வருவோம். அடுத்தது 3வது அம்சம் சுஹூர், சஹருடைய நேரத்திலே அந்த உணவை உட்கொள்வது. இது மிக முக்கியமான நபி வழியில் ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களாகிய எங்களுடைய நோன்புக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் அக்கலத்து சுஹூர். நபியர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நோன்புக்கும், யாருடைய நோன்புக்கு, மூமிங்களாகி எங்களுடைய நோன்புக்கும் வேதக்காரர்களுடைய நோன்புக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம்? சஹர் செய்வது, அவர்கள் சஹர் செய்யாமல் நோன்பு நோட்பார்கள், நாங்கள் சஹர் செய்து நோன்பு பிடிப்போம். ஆகவே வேதக்காரர்களுக்கு மாறு செய்யும்படி நபி அவர்கள் பல விடயங்களில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். தாடியுடைய விடயத்திலே, இன்னும் பல அம்சங்களில், மேல் மீசையை கத்தரிக்கக்கூடிய விடயத்திலே, இதுபோன்றே பல விஷயங்களிலே இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு மாறு செய்யும்படி நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான், நாங்கள் நோன்பு காலத்திலே, இது சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் ஃபரதான நோன்பாக இருந்தாலும், அதாவது இரவுடைய பிந்திய பகுதியிலே சஹருடைய உணவை எளிமையான முறையிலாவது, மிக குறைந்த முறையிலேயாவது உட்கொள்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு உம்மத்தி பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபிதர் வா அக்ஹருஸ் ஸுஹூர். இதிலே பல ரிவாயத்துகள் வந்திருக்கின்றது. என்னுடைய சமுதாயம் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் எதுவரைக்கும் என்று சொன்னால், நோன்பு திறப்பதை அவர்கள் தீவரிக்கும் காலமெல்லாம், அதே நேரத்திலே சஹர் செய்வதை பிற்படுத்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்னுடைய சமுதாயம் நன்மை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த அறிவிப்புகளில் சில அதாவது மாற்றமான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே புகாரி முஸ்லிமுடைய செய்தியிலே வருகின்றது, தஸஹ்ஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி அல்லது ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்து கொள்ளுங்கள், அந்த சஹர் நேரத்திலே உட்கொள்ளக்கூடிய உணவு அல்லது அப்படி சஹர் செய்வதிலே உங்களுக்கு பரக்கத் இருக்குதுன்னு நபியவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை புகாரி முஸ்லிமிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சஹருடைய நேரத்துடைய பரக்கத்து என்ற இந்த ஹதீஸை வைத்தே அறிஞர்கள் மிகப்பெரிய விளக்கங்களை பேசியிருக்கின்றார்கள். சஹரில் இருக்கக்கூடிய பரக்கத்தில் ஆகப்பெரிய பரக்கத் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு நேர்படுவது, அது ஆகப்பெரிய பரக்கத் அவர்களே. அதுவும் சுன்னாக்கள் மறுக்கப்படக்கூடிய, மறக்கப்படக்கூடிய காலகட்டத்திலே, அந்த சுன்னாக்கள் உதாசீனம் செய்யப்படக்கூடிய காலத்திலே ஒரு மனிதன் சுன்னாவை கடைபிடிப்பதாக இருந்தால் அது மிகப்பெரிய வாக்கியம், மிகப்பெரிய பரக்கத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்வது, அது பரக்கத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தாலா அந்த இரவுடைய கடைசி பகுதியிலே அவனுடைய வல்லமைக்கு ஒப்ப கீழ்வானத்துக்கு இறங்கி மிகப்பெரிய ஒரு அறைகூவல் விடுக்கின்றான், ஹல் மின் தாஇன் ஃஓதியஹு, கேட்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா? அவர்களுடைய அந்த கேள்விகள், அவர்களுடைய தேட்டங்களை நிறைவு செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். வஹல் மின் தாஇன் ஃஓஜீபலா, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா? அவர்களுடைய பிரார்த்தனைக்கு செவிமடுத்து அதை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றேன். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா? அவனுடைய பாவத்தை மன்னிக்க நான் காத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ், வதாலிக ஃபீ குல்லி லைல, ஒவ்வொரு இரவுலையும் இந்த நிகழ்வு நடக்கின்றதே நாங்கள் உறங்கிக் கிடக்கும் நேரத்திலே. ஆகவே அந்த பரக்கத்து ரமலானுடைய காலத்தில் தாராளமாக கிடைக்கின்றது. சஹருடைய அந்த உணவை உட்கொள்வதற்காக வேண்டி அந்த நேரத்திலே நாங்கள் விழித்திருக்கக்கூடிய நேரத்திலே அதைவிட பெரிய பரக்கத்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் என்ன பெரிய பரக்கத்து அவர்களே? அடிக்கடி நாங்கள் சொல்வது, ஃபஜ்ருடைய ஜமாத்துக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கின்றது. அதுதானே ஆகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள. ஆகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது என்ன? ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோட அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு
சவாலுக்குரிய விடயமாக மாறியிருக்கக்கூடிய இந்த காலத்திலே கேவலம் சவர்களே சொல்வதற்கே மனவேதனையாக இருக்கின்றதே. ஆனால் அதாவது சஹருடைய உணவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான வரக்கத்தான் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு அடையக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் கிடைக்கும், பெரும்பாலும் கிடைக்கும். அதுவும் சஹர் செஞ்சுட்டு தூங்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் இரவுளே அதாவது நேர காலத்தோட உணவுகளை உட்கொண்டு விட்டு சஹருடைய உணவு என்று சொல்லி அவர்கள் பேர் வைத்துக் கொள்வார்கள். சஹர் சாப்பாடு என்பதே நபி அவர்களுடைய சஹருடைய முறை என்ன, சஹருடைய உணவுக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடையில் சராசரி 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேர இடைவெளியை வைத்துத்தான் சஹருடைய உணவை நபி அவர்கள் உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுவும் மிக கொஞ்சமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய உணவை உட்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான பரக்கத்து பொருந்திய ஒரு உணவாக இருக்கின்றது. அடுத்த விடயம், நான்காவது விடயம் வந்து நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய நேரம், நோன்பு முடியக்கூடிய நேரம். நோன்பை ஆரம்பிப்பது ஃபஜ்ருடைய அதானில் இருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த பகல் பொழுதிலே தான் நோன்பு முடிப்பது. நோன்பு என்று சொன்னால் அரபியிலே மார்க் அடிப்படையிலே நோன்பு என்று சொன்னால் ஒரு மனிதன் உண்ணல், குடித்தல், பருகுதல், அதே போன்றே உடல் உறவு கொள்வது, ஏனைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் இருந்து விலகி இருப்பது. எதிலே இருந்து? ஃபஜ்ருடைய நேரத்திலே இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அந்த பகல் பொழுதிலே அவன் இந்த முன்னால் சொல்லப்பட்ட காரியங்களை விட்டும் தவிர்ந்திருப்பதற்குத்தான் பெயர் நோன்பு. அதுக்குத்தான் பெயர் மார்க்கத்திலே நோன்பு. அடுத்ததாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை சுருக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்திலே அதிலே ஒரு மனிதன் வேண்டுமென்று சாப்பிட்டால், வேண்டுமென்றே குடித்தால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். வேண்டுமென்று சாப்பிட்டால், வேண்டுமென்று குடித்தால் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் மறதியாக சாப்பிட்டால், மறதியாக குடித்தால் நோன்பு முறிய மாட்டாது. மாத்திரமாக அது ஒரு பாக்கியம் என்று கூட நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் நஸிய வஹுவ ஸாயிமுன் ஃஅகல அவ் ஷரிப ஃபல்யுதிம்ம ஸௌமஹு. ஒரு மனிதன் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மறந்து சாப்பிட்டு விட்டான், குடித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பை அவன் பரிபூர்ணப்படுத்தி விடட்டும், தொடர்ந்து விடட்டும். ஃஇன்னமா அதஅமஹுல்லாஹு வஸகா, அது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைத்த ஒரு கிஃப்டாக இருக்கின்றது. அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்திருக்கின்றான், அதஅமஹுல்லாஹு வஸகா, அல்லாஹ் அவனுக்கு உணவளித்து அந்த பானத்தையும் புகட்டி இருக்கின்றான். இதை ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொள்ளட்டும் இது மறதியாக செய்தால். ஆகவே மறதி என்பது என்ன, மறதி என்பது சில சமயங்களிலே அதுக்கு அதை நடைமுறையில் சில உதாரணங்களை சொல்லலாம். சாதாரணமாக நம்ம நாடுகளில் மாற்று மதத்தவர்களோட இரண்டரை கலந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், வளமையாக நாங்கள் தொழில் நிலையத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாஸ்டாவுடைய நேரம், பிரேக்ஃபஸ்டுடைய நேரம், அல்லது டீ டைமில் வந்து நாங்கள் கச்சேரிகளில் தொழில் நிலையங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த டேபிளில் வந்து என்ன செய்வாங்க, எங்களுக்குரிய சாண்ட்விச்சையும் டீயையும் வளமையாக வச்சுட்டு போவாங்க. இது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களில் பெரும்பாலும் பார்க்கலாம். அடுத்தவர்கள் வெளியில் போய் கிணற்றில் போய் சாப்பிடுவாங்க. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் அன்றைக்கு முதலாவது நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நேரத்தில் இவரே வளமையை போல் அந்த மாற்று மத அந்த ஊழியர் வந்து வேலை பணியாளர் வந்து எல்லாருடைய டேபிளில் வைக்கிற மாதிரி அந்த டேபிளில் நாஸ்டா வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால், டீயை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் வளமையை போல் எல்லோரும் சாப்பிட்றாங்க. பக்கத்தில் உள்ள கந்தசாமி எல்லா பேரையும் சாப்பிட்டுருக்குறாங்க, குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் எடுத்து சாப்பிட ஆரம்பித்த நேரத்தில் ஒரு கடி ஒரு குடி குடிக்கிற நேரத்தில், ஐயா நீங்கள் விரதம் வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறீங்களேன்னு சொன்னால் அப்போ ஞாபகம் வருது, நிறுத்திட்டாரே. ஆனால் அந்த நிறுத்துதல் யாருக்கு பயன்பெறும் என்று சொன்னால் இந்த ஹதீஸை தெரிஞ்சவருக்கு தான் பயனர்கள். ஐயையோ நோன்பு முறிஞ்சிட்டுதே, இனி ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி திரும்ப அடுத்த கடியை கடித்து அடுத்த குடியை குடித்தாலும் நான் நோன்பு முறிஞ்சிடும். முதலாவது கடியும் முதலாவது குடியோட இவருக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது, நிறுத்தி விட்டார், ஹதீஸும் ஞாபகத்துக்கு வருகின்றது. மார்க்கத்தில் விளக்கம் இருக்கணும். இந்த ஹதீஸ் அவர் படிச்சிருந்தார் புகாரி முஸ்லீமில் வந்த ஹதீஸ், மறதியாக சாப்பிட்டால் குடித்தால் நோன்புக்கு எந்த தடையும் கிடையாது, அந்த நோன்பை அவர் தொடர்ந்து விடட்டும், அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு என்று சொல்லக்கூடிய செய்தி இவரே படித்து வச்சிருந்தார் என்று சொன்னால் அந்த ஃபிக்ஹு அந்த அறிவு அவருக்கு அந்த இடத்துல பயனளிக்கும். உடனடியாக இடைநிறுத்திவிட்டு அவருடைய நோன்பை தொடரலாம். ஆனால் இந்த விளக்கம் இல்லாதவர் அடுத்த கடியை கடிச்சாரே, திரும்ப குடிச்சாரன்னு சொன்னால் அப்போ உண்மையாக நோன்பு முறிந்து விடும். ஆகவே இது ஒரு அதாவது நிதர்சனமாக ஒரு உதாரணமாக பார்க்கலாம். அல்லது ஒருத்தர் ஞாபகப்படுத்துவது, இப்போ அடுத்த கேள்வி வரும், யாராவது நோன்புடைய பகல் காலத்திலே சாப்பிட்ற குடிக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தரை நான் பார்த்தேன், அவனை ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? ஆனால் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தணும், கண்டிப்பாக ஞாபகப்படுத்தணும். சில பேர் சொல்கிறது எனக்கு என்ன வேலை, அவள் சில நேரம் பிரயாணியாக இருப்பான், நோயாளியாக இருப்பான், அதெல்லாம் எனக்குள்ள விஷயம் இல்லை. சாதாரணமாக நோன்பு காலத்தில் பகல் நேரத்தில் பெரும்பாலானவர்கள் எல்லா பேரும் நோன்பு வச்சுருப்பாங்க, அவருக்கு அதுக்கான சலுகை இருக்குதா இல்லையான்றது தெரியாது, அவர் சொன்னால் தான் தெரியும். அப்போ சொல்கிறது நம்ம கடமை. அவர் சொன்னார் இல்லை நான் நோயாளியாக இருக்கிறேன், எனக்கு சலுகை இருக்குதுன்னா இன்னொரு அட்வைஸ் அவருக்கு சொல்லலாம், நீங்கள் நோன்பாளிகளுடைய கண்ணுக்கு தென்படாத இடத்துல போய் மறைஞ்சி சாப்பிடுங்க, மறைந்து நீங்கள் குடிங்க என்று சொன்ன அட்வைஸை சொல்லலாம். சரி, அடுத்தது வந்து இரண்டாவது அம்சம் வந்து
கணவன் மனைவி உறவு கொள்வதே ரமதானுடைய பகல் பொழுதிலே இது பெரிய தவறாகவும் இருக்கின்றது, அதுக்கு பெரிய பாரிய தண்டகுற்றமும் இருக்கின்றது, பெரிய தண்டகுற்றமும் இருக்கின்றது. அது செய்தது தப்பு, அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த தவறை செய்ததற்காக வேண்டி ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அந்த அடிமை முறை இன்று கிடையாது. அதற்கு பதிலாக 2 மாதங்கள் தொடராக நோன்பு நோக்க வேண்டும். தொடராக என்று சொன்னால் கண்டினியூஸ்லி நோன்பு பிடிக்க வேண்டும். இடையில பெருநாள் வந்துட்டது, ஐயா முத்து சிறைக்கு வந்துட்டது, நோயாளி ஆகிட்டாரே, திடீரென ஒரு நிர்பந்தமான பயணத்துக்கு ஆளாகிட்டாரே, இதில் இடைநிறுத்தி விட்டு தொடரலாம். அப்படி இல்லாமல் ஒரு 20 நாள் பிடிச்சிட்டு வந்து ஒரு 5 நாள் ரெஸ்ட் எடுக்க மாட்டிருந்தால் ரீஸ்டார்ட் பண்ணும், திரும்ப ஸ்டார்ட் பண்ணும். அப்போ அல்லாஹு தாலாவுடைய சலுகைகள் எவ்வளோ அழகாக இருக்கின்றதோ அதே போன்றே அவனுடைய தண்டனையும் சில பொழுது கடுமையாகத்தான் இருக்கும். நப்பே எபாதி அன்னி அனல் கஃபூரு ரஹீம் வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம். என்னுடைய அடியார்களுக்கு சொல்லி வையுங்கள், அல்லாஹுடைய தூதரே முஹம்மதே, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லி வையுங்கள், அன்னி அனல் கஃபூரு ரஹீம், நான் தான் பாவம் மன்னித்து ரஹமத் செய்யக்கூடியவன், ஆனால் அன்ன அதாபி, என்னுடைய தண்டனை என்று சொன்னாலும் ஹுவல் அதாபுல் அலீம், நொம்பளம் தரக்கூடிய கடுமையான வேதனையாக இருக்கு. இது ஒரு வகையான தண்டனை தான். அந்த குற்ற பரிகாரத்தை அல்லாஹு தாலா கொஞ்சம் கடுமையாகத்தான் வச்சிருக்கிறான். ஆகவே அந்த தவறில் ஈடுபட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். முடியாது போனால் 2 மாதங்கள் நோன்பு நோட்பது, அதற்கும் சக்தி இல்லை என்றிருந்தால், அதற்கும் சக்தி இல்லாத பொழுதே 60 ஏழைகளுக்கே உணவளிக்க வேண்டும். அது சம்பந்தமாக ஹதீஸ்கள்லாம் வந்திருக்கின்றது, அதுக்கெல்லாம் நேரம் போதாதே. அடுத்தது வந்து 4வது நோன்பை முறிக்கக்கூடிய அம்சம் தாமுதுல் கை, வேண்டுமென்று ஒரு மனிதன் வாந்தி எடுப்பதே. இந்த நிலையிலே ஒரு மனிதனுடைய நோன்பு முறிந்துவிடும், அவனை மிகைத்து வாந்தி வந்து விட்டதென்று சொன்னால், அவனை மிகைத்தே வாந்தி வந்து விட்டதென்று சொன்னால் நோன்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது பெரும்பாலும் வாழ்க்கையில் ரமலான் மாத்திரம்தான் நோன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். யாருக்கு வரும் தெரியுமா? வாழ்க்கையிலே ரமலானில் மாத்திரம்தான் நோன்பு, பிரச்சனை இல்லை, கூடுமா கூடாதா கூடும். ரமலானில் மாத்திரம் நோன்பு முடித்தாலும் கடமையை நிறைவேற்றிட்டாரே, ஆனால் அந்த நோன்புக்கான ப்ராக்டிஸ் கிடையாது. அந்த உடம்புடைய என்ன செய்யறது, ஒரு 11 மாதத்தில் ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருந்ததை திடீரென நிலைகுலைய செய்வது என்பது அங்கே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும், உள்ளுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். வாந்தி, குமட்டல், அதே போன்ற என்ன செய்ய, தலைவலி, காய்ச்சல் எல்லாம் வரும். ஒரு 3 நாளைக்கு பெரிய சிரமம், இரவு தொழுகையும் கஷ்டமாக இருக்கும், பள்ளிக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும், எல்லாம் ஒரு தோய்வான நிலைமையில் இருக்கும். இது யாருக்கு, நோன்பு வந்து வளமையாக பிடிக்கக்கூடிய வளமை, ஆக குறைஞ்சது மாதத்தில் 3 நாள் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கக்கூடிய, அதுவும் இல்லைன்னு சொன்னால் இந்த ஷாபானுடைய சிறந்த இந்த காலத்திலேயாவது நோன்பு எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்படி ஒரு மனிதனை மிகைத்து வாந்தி வந்து விட்டதென்று சொன்னால் நோன்புக்கு பாதிப்பு இல்லை, அவனாக வேணும் என்று வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும். அடுத்தது வந்து ஒரு மனிதன் நோன்பை விட்டு விடுவதாக உறுதியாக எண்ணம் கொள்ளுகின்றான், இன்றைக்கு நோன்பு எனக்கு சரிப்பட்டு வராது, நான் நோன்பு விட போகிறேன், நினைச்சாலே நோன்பு முறிந்துவிடும். அப்படி நினைத்தாலே நோன்பு முறிந்துவிடும். தொழுகையில் அப்படித்தான், தொழுகையில் இருந்துட்டு இவர் நீண்ட நேரம் ஓதுறாரே, தொழுகையை விட்டுட்டு போயிடுவோம் என்று சொல்லி உறுதியாக நினைச்சிட்டார்னு சொன்னால் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த தொழுகை பாத்திலாகிவிடும், முறிந்துவிடும். அடுத்தது இஸ்லாத்தில் இருந்து மதம் மாறுவது, பெண்களுக்கு வந்து மாத விடாய் அல்லது பிரசவ தீட்டு நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அந்த நேரத்திலே நோன்பு முறிந்துவிடும். அடுத்தது நோன்பு முறியும் என்று நாங்கள் கருதக்கூடிய சில விடயங்கள் நோன்பை முறிக்காதே. அதில் ஒன்று வந்து ஒரு மனிதன் இரவுலே ரமதானுடைய இரவு காலத்திலே கணவன் மனைவி உறவு கொள்வதற்கு மார்க்கத்திலே ஆரம்ப காலத்திலே அனுமதி இல்லாமல் இருந்தது, தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அல்லாஹு தாலா எங்களுடைய மக்களுடைய பலவீனத்தை கருதி அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும், இந்த சட்டத்தை நீங்கள் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் உங்களை அறியாமல் கொஞ்சம் மீறி செயல்படுவது அல்லாஹுக்கு தெரிஞ்சது, அதனால் அல்லாஹு தாலா அந்த தடையை நீக்கிட்டான். ஆரம்பத்தில் தடையை போட்டுட்டு அந்த தடையை எடுத்துட்டான். அலிம் அல்லாஹு அன்னக்கும் தஹ்தானூன குன்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே சதி செய்து கொண்டு இந்த சட்டத்தை மீறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்தேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், அலிம் அல்லாஹ், அல்லாஹ் அறிந்து விட்டான். ஃபதாப அலைக்கும், அதையும் மன்னிச்சிட்டான், செஞ்சதையும் அல்லாஹு தாலா மன்னிச்சிட்டான். அது நோம்புல பாதிப்பு ஏற்படுத்தாது. அந்த ஆரம்ப சட்டத்தில் கூட இரவு காலத்தில் கணவன் மனைவி உறவு கொள்வது தடை என்பது நோன்புக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் அது தவறு, அதை தவறாகத்தான் மார்க்கத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதை அல்லாஹு தாலா நீக்கிவிட்டதற்கு பின்னாடி அல்லாஹு தாலா அதை நீக்கிவிட்டான். அதுக்கு பிற்பாடு என்ன செய்யறது, அந்த அனுமதி வழங்கப்பட்டு விட்டது, அந்த அனுமதி அல்லாஹு தாலா வழங்கினான். இப்படி ஒரு மனிதர் இரவுலே உறவு கொண்டு விட்டு ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் எழுந்திருக்கிறார். இப்போ இவர் நோன்பு பிடிக்கிறதா இல்லையா,
இப்போ ஜனாபத்தோடு இவர் எழுந்திருக்கிறாருன்னு சொன்னால் இவருக்கு நோம்பு பிடிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் ஜனாபத் எதுக்கு தடையாக இருக்கும்? தொழுகைக்கு தான் தடையாக இருக்கும். ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு போவதற்கு முன்னால் ஆண்கள் ஜமாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குளித்து அந்த தொழுகைக்காக வேண்டி போக வேண்டும். பெண்கள் வந்து சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் குளித்து அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த ஜனாபத்தோட ஃபஜ்ருடைய வாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் ஜனாபத்தோடு அவர் இருக்கிறார் என்பது நோன்பை பிடிப்பதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. ஆகவே சிலர்கள் மடத்தனமாக ஐயோ நான் ஜனாபத்தாக இருக்கிறேனே நோன்பு பிடிக்க முடியாது என்ற கருத்துக்கு யாரும் வந்துவிடக்கூடாது. அதில் எந்த தடையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதாக ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க. நபி அவர்கள் ஜனாபத்தோடு எழுந்திருப்பார்கள், மனைவிமார்களோடு உறவு கொண்டு விட்டு அவர்கள் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போவதற்காக வேண்டி தொழுகைக்காகவே என்ன செய்வார்கள், குளித்து சுத்தமாகிவிட்டு சென்று விடுவார்கள். அடுத்தது மனைவிக்கு முத்தம் கொடுப்பதன் மூலமாக அவருடைய இச்சையை கட்டுப்படுத்திய நிலையில் ஒரு மனிதன் மனைவிக்கு முத்தம் கொடுத்தால் நோன்பு முறிந்துவிட மாட்டாது, நோன்பு முறிந்துவிட மாட்டாது. அதை தாண்டி அந்த கட்டம் தாண்டி விட்டது என்று சொன்னால், அவருடைய இச்சை வழியாகும் அளவுக்கு வந்து விட்டது சொன்னால் நோன்பு முறிந்துவிடும். நமக்கு தெரியும் நபியிடத்தில் ஒரு வயோதிகர் வந்து முத்தம் கொடுக்கலாமா என்று உத்தரவு கட்ட நேரத்தில் நீங்கள் கொடுத்துக்கோங்கன்னு சொன்னார். ஒரு வாலிபர் கண்ட நேரத்தில் வந்த நேரத்தில் வேண்டாம் என்று சொன்னாங்க. எதுக்காக வேண்டி அது இன்னொரு கட்டத்துக்கு போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த தடையை போட்டார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் கொடுப்பார்கள் நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே. ஃபகான அம்லகக்கும் லிர்பிஹி, தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்துவதிலே உங்களே மிக உறுதியானவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். அது அவர்களுடைய அதாவது எந்த மாற்றத்தையும் உடலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாது என்று சொல்லுகின்றார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அடுத்தது வந்து ரமலானுடைய பகல் காலத்தில் குளிப்பதில் எந்த தடையும் கிடையாது. அடுத்தது உது செய்யக்கூடிய நேரத்திலே மதுமதா வாயு கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதில் கடப்பு செய்யாமல் மேலோட்டமாக இந்த வாயை கொப்பளித்து மூக்குடைய அந்த ஆரம்ப அந்த அந்த முன்பகுதியில் தண்ணீரை வைத்து மூக்கை சீறிவிட்டு அந்த உதுவை செய்வதில் தடை கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க, நீ வாய் கொப்பளிப்பதிலும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலும் கடப்பு செய்ய இல்லை அந்த கூணசா இமா, நோன்பாளியாக இருந்தாலே அன்றி நோன்புல பகல் நேரங்களில் உதவு செய்யக்கூடிய நேரத்தில் அதில் கவனமாக இருக்கணும். ஆகவே வாய் கொப்பளிக்காமலே விடுறதில்லை, வாய் கொப்பளிக்கிற சுண்ணத்தே. நாசிக்கு அந்த ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் தண்ணியை வச்சு வெளியேற்றி விடுவது சுண்ணத்தே, கடப்பு செய்யக்கூடாது. அடுத்தது உணவை ருசி பார்ப்பது, உடம்புக்குள்ளே நுழையாத அளவுக்கு உணவை ருசி பார்ப்பதில் தடை கிடையாது. அடுத்தது இரத்தம் குத்தி வெளியேற்றுவதில் தடை கிடையாது. அது கருத்து முரண்பாட்டுக்கு உள்ள அம்சமாக இருந்தாலும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி அதில் தடை கிடையாது. அடுத்து மிஸ்வாக் செய்வது பல் துளக்குவதன் மூலமாக நோன்புக்கு எந்த ஆபத்து கிடையாது. இன்றைக்குள்ள இந்த டூத் பேஸ்ட்களின் மூலமாக பல் துளக்குவதன் மூலமாகவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதில் எந்த பகுதிகளும் உடம்புக்குள்ளே நுழையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை சுருக்கமாக எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது இஃப்தாருடைய விடயத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் எப்பொழுது இஃப்தாரை வேகமாக தீவிரித்துக் கொள்வார்களோ அவர்கள் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே வாங்கு சொல்லப்பட்ட மாத்திரத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்க, இது ராஃபிதாக்களுடைய முறை. அவங்க என்ன செய்வார்கள், பாங்கு சொல்லப்பட்டு அப்படியே இருள் வந்து அதுக்கு பின்னால் இந்த நட்சத்திரங்களை பார்த்தபோது தான் உதறப்பாங்க. இது ஷியாக்களுடைய முறை, இது அஹ்லு சுன்னாக்களுடைய முறை அல்ல. அஹ்லு சுன்னாக்கள் ஆகிய நாங்கள் நபியுடைய வழிகாட்டல் தெளிவாக இருக்கின்றது. பாங்கு சொன்ன மாத்திரத்திலே அந்த வாங்குக்கு பதில் சொல்லிக்கொண்டே நோன்பை நாங்கள் திறந்து விட வேண்டும். நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் சிறந்தது வந்து கனிந்த பேரித்தம்பளம், அதுவும் இல்லாட்டி காய்ந்த பேரித்தம்பளம், அதுவும் இல்லை என்று சொன்னால் தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஹூர், அது பரிசுத்தமானது நபி அவர்கள் சொன்னார்கள். அதே பரிசுத்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது நோன்பை விடுவதற்காக சலுகை வழங்கப்பட்டவர்கள், சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறோம். நோன்பை விடுவதற்காக சலுகை வழங்கப்பட்டவர்கள் குர்ஆனில் தெளிவாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலுகை வழங்கி இருக்கின்றான். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹ்ரன்று தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நோன்பு காலத்திலே யார் நோயாளியாக இருக்கின்றாரோ அல்லது பயணியாக இருக்கின்றாரோ அவருக்கு என்ன செய்வதற்கு, நோன்பை விடுவதற்கான அனுமதி இருக்கின்றது. ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், நோன்பை விட்டுவிட்டு அதனுடைய கணக்கை வைத்து அவர் பின்னால் அந்த கலாவை செய்து கொள்ள வேண்டும். நோன்பாளிகளை மூன்று வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒரு சாரார் இருக்கின்றார்கள், அவர்களுடைய நோய் தீராத நோய், தீராத நோய் எதை போன்ற, வயோதிகர்களை போன்று. வயோதிகம் வந்து தீரதில்லை, அடுத்த மரணம் தான். ஆகவே இப்படியான தீராத நோய் வாய்ப்பட்டவர்கள் இவர்களுக்கு வந்து என்ன இல்லை,
இவங்களுக்கு நோன்பு கடமையே இல்லை, நோன்பு இவர்களுக்கு கடமையே இல்லை, நோன்பு பிடிக்க முடியாது இவர்களால். ஆகவே இவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளுக்கும் பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். தலா 1.5 கிலோ அரிசி என்ற அடிப்படையில், அல்லது ஒரு ஏழைக்கு உணவு என்ற அடிப்படையில் கறிகளை சேர்த்து உணவாக கொடுத்து விட்டால் அது சிறந்தது என்பதுதான் பல அறிஞர்களுடைய கூற்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தீராத நோயாளிக்கு வந்து நோன்பு இல்லை, அதில் பெரும்பாலும் எங்களுடைய முதிய வயதை அடைந்த பெற்றோர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். அதை வந்து எங்களுக்கு பல முறையாக கொடுத்து விடலாம். அதை வந்து ரமதானுடைய ஆரம்பத்திலே 30 நாளுக்கு கணக்கு வச்சு ஒரு 30 ஏழைக்கு, அல்லது ஒரு குடும்பத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, 6 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 5 நாளுக்கு அவர்களுடைய உணவு கொடுத்துட்றது, அல்லது சமையலாக சமைச்சு நாங்கள் ஒரு 5 பேருக்கு ஒரு தட்டு என்ற அளவில் ஒரு 6 வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிட்டோம்னு சொன்னால் ஒரே தடவையில் கூட கொடுத்துடலாம். எப்படியாவது ஒரு ஏழைக்கு, ஒரு நாளைக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளித்தல் என்ற விதத்தில் அந்த குற்ற பரிகாரத்தை நிறைவு செய்துவிட வேண்டும். அடுத்தது வந்து அடுத்த 2ஆம் கட்ட நோயாளி என்னன்னு சொன்னால், அவருடைய நோய் வந்து என்ன செய்யும், அந்த நோயோடு அவர் நோன்பு நோற்றால் என்று சொன்னால் அவருடைய நோய் இன்னும் நீடிக்கும், அல்லது என்ன செய்வது, அவருக்கு அந்த நோயை வந்து இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகரிக்கும் என்ற நிலையில் இருந்தால் இவர் நோன்பு பிடிப்பது கூடாது, இவரே நோன்பு பிடிப்பது ஹராமாக இருக்கின்றது. அவர் என்ன செய்ய வேண்டும், கலா செய்து கொள்ள வேண்டும். அவருக்கு அரிசி கொடுக்கின்ற உணவு கொடுக்கின்ற சட்டம் கிடையாது, அந்த நோய் தீர்ந்ததுக்கு பின்னாடி அவரே அதை கலா செய்து கொள்ள வேண்டும். 3ஆவது கட்ட நோயாளியார் என்று சொன்னால், அவருடைய நோய் வந்து அந்த நோயோடு அவருக்கே நோன்பு பிடிக்கலாம் என்ற நிலையில் இருந்தால் அவருக்கும் என்ன செய்வது, நோன்பை விட்டு கலா செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. சாதாரண நோய், சாதாரண பல் வலி, சாதாரண தலைவலி இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வது, நோன்பை விடுவதற்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை. சாதாரணமாக சும்மா அவருக்கு, ஏன்னா நேற்று பசி வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன், தாகம் வர்றதுக்கு முன்னாடி குடித்தேன், நேற்று ஒரு ஆஃப் டேயாக இருந்தது, இன்றைக்கு டியூட்டி நாளாகிட்டது, கொஞ்சம் சூடாகவும் இருக்குது என்ற காரணத்தினால சும்மா மனசால் நினைக்கிறாரு, அப்போ கொஞ்சம் வருத்தம் மாதிரி இருக்குது. அது பொதுவாக நோன்புக்கு ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அப்போ இது வந்து பிரச்சனை கிடையாது, இதனால் நோன்பு விட முடியாது. சிக்னல் வந்து கொண்டிருக்கின்றது, தலைப்பை இடைநிறுத்தும்படி, தலைப்பை அப்படியா இடைநிறுத்தும்படி சிக்னல் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது பிரயாணிக்கும் என்ன செய்வது, நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. பிரயாணத்திலேயும் 3 வகையானவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பிரயாணத்தில் அவர்களுக்கு நோன்பை பிடிக்க முடியாத அளவுக்கு கடுமையான கஷ்டத்தோடு இந்த சூடு காலங்களில் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் நோன்பை விடுவதுதான் சிறந்தது. இவர்களை பொறுத்தவரையில் நோன்பை விடுவதுதான் சிறந்தது. அடுத்தவர்கள் வந்து அந்த பிரயாணத்தோடு அவர்களுக்கு நோன்பு சிரமம் இல்லை என்ற அடிப்படையில் இருந்தால் அவர்கள் வந்து அந்த நோன்பை நோற்றுக்கொள்வதே சிறந்தது, நோன்பை நோற்றுக்கொள்வது சிறந்தது. ஆனால் அவர்களுக்கும் அனுமதி இருக்கின்றது, அவர்களுக்கும் அனுமதி இருக்கின்றது. இப்படியாக பல விஷயங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக தலைப்பில் இன்னும் ஒரு பகுதி இருக்குது, இன்னொரு தலைப்பு போட்டிருந்தாங்க இன்னொருத்தருக்கு, அதாவது ஆதாபு சியாம், நோன்புடைய ஒழுக்கங்கள் என்று சொல்லி, அது ஒரு நீண்ட தலைப்பு, அதில் நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் சுருக்கமாக 2-3 விஷயங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி தலைப்பை நாங்கள் முடித்துக்கொள்ளலாம் என்று விரும்புகின்றோம். அவர்களே, இந்த ரமலானுடைய காலம், இதிலே ஆதாபுகள் ஒழுக்கங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சவர்களே, பல ஒழுக்கங்கள் பல விடயங்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவது ஒழுக்கம் என்ன தெரியுமா, இந்த நோன்பை நினைத்து ஒரு மனிதன் சந்தோஷப்படுவது இருக்கின்றது. இது ஆகப்பெரிய ஒழுக்கம். நோன்பை ஒரு மனிதன் ஒரு பெரிய சுமையாக, ஒரு பெரிய பொறுப்பாக இதை எடுத்துக்கொள்ளாமல் இதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரையில் நல்ல காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளத்திலே பூரிப்பு ஏற்பட வேண்டும், சந்தோஷம் ஏற்பட வேண்டும், அதற்கான தயார் நிலையிலே இருக்க வேண்டும், உள்ளத்தை அவன் சரி செய்து கொள்ள வேண்டும், அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும், அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று அடுத்த கட்டம் சோர்களே, இஹ்லாசுரன், நோன்பை நோன்புடைய ஹதீஸை பற்றி நபியவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே, மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், நன்மையை நாடி ஈமானுடன் இறை நம்பிக்கையுடன் நோன்பு நோட்பது, நன்மையை நாடி இறை நம்பிக்கையுடன் இரவு தொழுகையில் ஈடுபடுவது, நன்மையை நாடி அதாவது இறை நம்பிக்கையோட லைலத்துல் கத்ருடைய இரவுலே நின்று வணங்குவது, அந்த நாளை தேடி அலைந்து திரிவது, இது ஒரு நன்மை, இது இஹ்லாஸ், இது உள்ளத்திலே வர வேண்டும் சொர்களே. ஆகவே இதற்கு மாற்றமான சில வழிமுறைகள் எங்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது, இது எங்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர்கள் நோன்பு நோட்கின்றார்கள், அவர்களுடைய நோன்பிலே தாகித்திருப்பதையும் பசித்திருப்பதையும் தவிர வேறு எந்த பயனுமே இல்லை. எத்தனை பேர்கள் இரவு தொழுகையிலே நீண்ட நேரம் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், குர்ஆனை படிக்கின்றார்கள், அவர்கள் சிரமப்படுவதிலும் விழித்திருப்பதை தவிர எந்த நன்மையும் அவர்களுக்கு கிடையாது. ஏன், அவர்களிடத்திலே ஏற்பட்ட அந்த இஹ்லாஸின் குறையின் காரணமாக. உங்களுடைய இஃப்தாருடைய மேசைகள், அந்த தட்டுகள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே சுருங்கிக் கொள்ளட்டும் சோர்களே. அதை வெளியுலகத்துக்கு தயவு செய்து எடுத்து வந்து அந்த நொந்து போன உள்ளங்களை இன்னும் நோவினைப்படுத்தி விடாதீர்கள். ஸ்னாப்சாட்டின் மூலமாக, வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸில் போட்டு, ஐஎம்ஓடைய ஸ்டோரிஸில் போட்டு என்ன செய்து விடாதீர்கள், உங்களுடைய இஹ்லாஸுக்கு நீங்கள்
வேட்டு வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களுடைய இரவு தொழுகையை எந்த பள்ளியில் வேண்டுமென்றாலும் தொழுது கொள்ளுங்கள். அழகாக கிராத்தோதக்கூடிய இமாம்களுடைய பள்ளிகளை சென்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதை எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் நான் இந்த பள்ளியில், இந்த கத்தாமியுடைய பள்ளி, இந்த தௌசரியுடைய பள்ளியில், இந்த கல்பானியுடைய பள்ளி தான் நான் இரவு தொழுகையை சொல்கிறேன், நான் இன்றைக்கு ஹரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் உம்ரா செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்படியாக ஏன் சகோதரர்களை எங்களுடைய இஹ்லாஸுக்கு நாங்கள் வேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும்? நாங்கள் பெருநாளைக்காக வேண்டி எடுக்கக்கூடிய துணிமணிகளை வெளி உலகத்துக்கு நாங்கள் காட்டி அந்த இல்லாமல் போனவர்களுக்கு கொடுக்க முடியாத நாங்கள் உள்ளதை நாங்கள் அனுபவித்துக் கொள்வோம். அவர்களுடைய உள்ளங்களை துன்புறுத்தாமல் இருந்து கொள்வோம், புண்படுத்தாமல் இருந்து கொள்வோம். ஆகவே இந்த இஹ்லாஸுடைய விடயத்திலே இது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது, மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த நபியவர்கள் சொன்னார்கள், மல்லம் யார் ஒரு மனிதன் பாவமான காரியங்களை கைவிடவில்லையோ, பாவமான வார்த்தைகளை கைவிடவில்லையோ, அவன் தாகித்திருப்பதிலும் பசித்திருப்பதிலும் எந்த நன்மையும் கிடையாது, அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆகவே அன்று ஒரு காலம் பாவம் செய்வதற்காக வேண்டி கஷ்டப்பட வேண்டியிருந்தது, சிரமப்பட வேண்டியிருந்தது. ஒரு கூட்டம் இருந்தால் தான் புறம் பேசலாம், இன்னொரு கூட்டத்துக்கு முன்னால் தான் ரெண்டு பேரை குழப்பலாம். ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லை. இந்த ஸ்மார்ட் போனின் மூலமாக அனைத்தையும் செய்யலாம் சகோதரர்களே, இதன் மூலமாக அனைத்தையும் செய்யலாம். ஊரு பேரு தெரியாமல் ஒரு மனிதனுடைய மானத்தை புண்படுத்தலாம். ஊரு பேரு அட்ரஸ் இல்லாமல் பொய்யான பேர்களை வைத்து ஒரு மனிதனுடைய மானத்திலே விளையாடலாம். இதன் மூலமாக இன்றைய சோஷியல் மீடியாவின் மூலமாக மிக கவனம் சகோதரர்களை, ரமலானுடைய காலம். அந்த ஹதீஸுக்கு நாங்கள் உட்பட்டு விடக்கூடாது. மல்லம் எத அகௌல ஸூரிவல் அமலபி, பாவமான காரியத்திலே தவிர்ந்து கொள்ளவில்லையோ, அந்த வார்த்தைகளை விட்டும், பாவமான வார்த்தைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லையே, அவன் பசித்திருப்பது தாகித்திருப்பதிலே எந்த நன்மையும் அல்லாஹுக்கு கிடையாது. ஆகவே புறம் பேசுவதற்கு, கோல் சொல்லுவதற்கு சிலர்கள் பப்ளிசிட்டி ஆகணும் என்று சொன்னால், களம் இல்லாதவர்களுக்கு பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு இன்றைக்கு ஸ்னாப்சாட் ஒரு பெரிய களமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது நீண்ட தலைப்பு சோர்களை, ஒரு தனி தலைப்பாக சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசுவோம். ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய நோன்பை திருடக்கூடிய அந்த கயவர்கள், திருடர்கள், அவர்களுடைய விடயத்தில் இருந்து மிக கவனமாக இருப்போம். ஆகவே நாங்கள் கொஞ்சம் இந்த ரமலானிலே ஆஃப்லைனில் போவோம். ஷைத்தானே ஆஃப்லைனில் இருக்கிறான்னு சொன்னால் எங்களுக்கு ஏன் ஆஃப்லைன் போக முடியாது? ஆகவே முடிந்த அளவு கூடிய நேரம் நாங்கள் கொஞ்சம் ஆஃப்லைனில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். குர்ஆனில் ஆன்லைனில் இருப்போம், ஏத்திகாஃபில் ஆன்லைனில் இருப்போம், இரவு தொழுகையில் ஆன்லைனில் இருப்போம், ஏனைய நல்ல காரியங்களிலே ஆன்லைனில் இருந்து அந்த ரமலானை பேணக்கூடிய வாய்ப்பு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்துருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.